இந்தியாவில் கொரோனாவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 640 உயர்வு. பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 20,000 நெருங்கியது. மக்கள் நலன் கருதி ஊரடங்கில் மேலும் சில தளர்வுகளை அறிவித்தது மத்திய அரசு. செல்போன் ரீசார்ஜ், புத்தகங்கள் விற்பனை உள்ளிட்ட கடைகளை திறக்கலாம் என அறிவிப்பு. அடுத்த இரு தினங்களுக்கு ரேபிட் டெஸ்ட் கிட் பயன்படுத்த வேண்டாம் என இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அறிவுறுத்தல். பரிசோதனை முடிவுகள் துல்லியமானதாக இல்லை என புகார் எழுந்ததை அடுத்த நடவடிக்கை. உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 25,56,000 கடந்தது. 1,77,607 பேர் வைரஸ் தொற்றால் உயிரிழப்பு. தமிழகத்தில் கொரோனாவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 18 உயர்வு. சென்னையில் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 358 அதிகரிப்பு. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னின் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடும். தேறி வருவதாக மருத்துவர்கள் தெரிவித்த நிலைகள் மீண்டும் பாதிக்கப்பட்டதாக தகவல். அமெரிக்காவில் ஒரே நாளில் 2,800 மேற்பட்டோர் உயிரிழப்பு. வைரஸ் தொற்றால் பலியானோர் எண்ணிக்கை 45,000 கடந்தது.